வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஐக்கினி ஆசிட் கேண்டில்ஸ்டிக்கை பேஸ் பண்ணி கம்யூனிட்டி மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ண போகிறோம் என்றதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண ஐக்கினி ஆசிட் கேண்டில்ஸ்டிக்கோட பேசிக்ஸ், அதாவது கேண்டில்ஸ்டிக்கோட ஓப்பன் ப்ரைஸு எந்த பேசிஸில் ஃபார்ம் ஆகுது, க்ளோசிங் ப்ரைஸு எந்த பேசிஸில் ஃபார்ம் ஆகுது, ஹையஸ்ட்டு ப்ரைஸும் லோயஸ்ட்டு ப்ரைஸும் எப்படி ஃபார்ம் ஆகுது, ப்ளஸ் கேண்டில்ஸ்டிக் அதாவது நார்மலாக யூஸ் பண்ணுற கேண்டில்ஸ்டிக்குக்கும் ஐக்கினி ஆசிட் கேண்டில்ஸ்டிக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதனால் என்ன யூஸஸ், என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ்ன்றதை பற்றி லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் சொல்ல போகிற மெத்தட்ஸும் அந்த ட்ரேடிங் ட்ரிக்ஸும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து ஸ்ட்ராட்டஜி இல்லை ஒரு ட்ரிக்ஸு ஒரு மெத்தடு எப்படின்னு வச்சுக்கலாம். இது என்னுடைய அனலைசஸில் நான் கிரியேட் பண்ணது, நான் ட்ரேடிங்க்காக இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இதை அனலைஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இதை நீங்கள் இன்னும் ஃபைன் ட்யூன் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுடைய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது இன்னும் ஃபைன் ட்யூன் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இது இந்த கேண்டில்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஈக்விட்டிலையும் ட்ரேட் பண்ணலாம், சேம் டைம் கமோடிட்டிலையும் ட்ரேட் பண்ணலாம். இதனால் இந்த கேண்டலில் வந்து நம்மளுக்கு ட்ரெண்டுன்றது கொஞ்சம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கமோடிட்டி மார்க்கெட்டில் நம்ம ரெண்டு மூணு ஸ்டாக்ஸ் பார்க்கலாம், எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அதில் எப்படி ட்ரேட் பண்ணலான்ட்டு. இங்கே நான் க்ரூட் ஆயில் சார்ட் லோட் பண்ணியிருக்கேன். க்ரூட் ஆயில் சார்ட்டில் இருக்கிறது போய் இது கேண்டில்ஸ்டிக்கு, நார்மல் கேண்டில்ஸ்டிக்கு. இதை வந்து ஐக்கினி ஆசிட் கேண்டில்ஸ்டிக்கை மாற்றணுன்னா டிஸ்பிளேல போகுங்க. நான் இங்கே யூஸ் பண்ணுறது வந்து ஜீரோதா கைட் பிளாட்ஃபார்ம். இது எல்லா ட்ரேடிங் பிளாட்ஃபார்மையும் இருக்கும், மேக்சிமம் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் ஐக்கினி ஆசிட் இங்கே இருக்க பாருங்க, ஐக்கினி ஆசிட் இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இதில் ட்ரேட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜீரோதாவில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஐக்கினி ஆசிட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கணும், இதுக்கு முன்னாடி இருந்த கிராஃபிக்கல் வியூவுக்கும் இப்போ இருக்க கிராஃபிக்கல் சார்ட் வியூவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். ப்ளஸ் நம்ம கம்யூனிட்டின்றது நம்ம காலையிலேருந்து நைட் வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஒரு லாங் செஷன், அதனால் இதில் 1 மினிட் 5 மினிட்ஸ் எல்லாம் நம்ம டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது நிறைய ட்ரெண்டிங் எரர்ஸ், அதாவது ஒரு ட்ரெண்ட் அப் ட்ரெண்டுனா ஒரு கண்டினியூஸான ட்ரெண்ட் இருக்காது, நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா டைம் ஃப்ரேம் வந்து குறைய குறைய அப் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருக்கும், நம்ம ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், கன்ஃபியூஷனாக ப்ளஸ் ரொம்ப பதட்டமாகவும் இருக்கும். அதனால் எப்போவுமே நாங்கள் கம்யூனிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 10 மினிட்ஸ் இல்லைனா 15 மினிட்ஸ் அந்த மாதிரி டைம் ஃப்ரேம் தான் செலக்ட் பண்ணுவேன். நம்ம இதுக்கு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய பேர் 15 மினிட்ஸ் பேஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜி ஏதாச்சும் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காகவே நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பிரேஸ் பண்ணி இதை நம்ம பார்க்கலாம் இந்த மெத்தட்ஸை. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த டைம் ஃப்ரேமுக்கும் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கும் பார்க்கும்போது அந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூஸாக போகுது பாருங்கள், கண்டினியூஸ் அப் ட்ரெண்ட் இல்லை கண்டினியூஸ் டவுன் ட்ரெண்ட், அந்த ட்ரெண்ட் சேஞ்சது உடனுக்குடனே ஆகலை, கொஞ்சம் நிறைய டைம் எடுத்துக்குது. இந்த மாதிரி டைம் எடுக்கும்போது நம்ம ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கும்போது கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். கேண்டில்ஸ்டிக் ஸ்விட்ச் பண்ணி பார்க்கும்போதே தெரியுது அதுக்கும் இதுக்கும் வந்து ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இந்த கேண்டில்ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட்னா ஃபுல்லாக ரெட் கேண்டில்ஸ் வருது, அப் ட்ரெண்ட்னா ஃபுல்லாக க்ரீன் கேண்டில்ஸ், இல்லை அப் ட்ரெண்ட்னா க்ரீன் கேண்டில்ஸ் ரெட் கேண்டில்ஸ், இது மாதிரி மாறி மாறி வந்துட்டுருக்கு பாருங்கள். ட்ரெண்ட்ன்றது ஒரு ஈஸியாக தெரியுது, டவுன் ட்ரெண்ட் இது ஃபுல்லாக டவுன் ட்ரெண்ட் ஆகிருக்கு, அப்புறம் க்ரீன் ரொம்ப ஃபுல்லாக க்ரீன் ஆகிட்டு இருக்கு, திரும்பி டவுன் ட்ரெண்டு, திரும்பி அப்படியே க்ரீன் அப் ட்ரெண்டு, க்ரீன் ரெட் க்ரீன் ரெட், இது மாதிரி க்ரீன் ரெண்டு ரெண்டும் கலந்த மாதிரி க்ரியேட் ஆகிருக்குதுலாம் இது சைடு வே ட்ரெண்டுன்னு சொல்லலாம். க்ரீன் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட் க்ரீனு ரெட்டு. இப்போ இந்த ட்ரெண்டில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணி எப்படி ப்ராஃபிட்டை புக் பண்ண போகிறோம்ன்றது தான் விஷயமே. அது எந்த மாதிரி
நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணிக்கலாம். முக்கியமாக நம்ம இதில் வந்து எந்த ஒரு இண்டிகேட்டரையும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. வெறும் இந்த சார்ட், அதாவது இந்த ஐக்கினியாசிக் கேண்டில்ஸ்டிக்கை மட்டுமே பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கேண்டில்ஸை பார்த்துக்கலாம் ஒரு வாட்டி எந்த மாதிரி கிரியேட்டாக இருக்குன்னு. நார்மலாக எல்லாருமே வந்து நார்மலாக அந்த கேண்டில்ஸ்டிக்கை ட்ரேட் பண்ணி பழகிருப்பீங்க. அது அதுக்கும் இதுக்கும் பார்க்கும்போது நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த கிராஃபிக்கல் வைஸாக பாருங்கள், அப் ட்ரெண்ட் இருக்கும்போது இந்த கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸும் லோயஸ்ட் ப்ரைஸும் சேம் ப்ரைஸாக இருக்குது. மேக்ஸிமம் ஆஃப் கேண்டில்ஸ், அது அப் ட்ரெண்டில் இருக்கிற மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேண்டில்ஸ் அந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகிருக்கு. அது மாதிரி டவுன் ட்ரெண்ட் பார்க்கும்போது கேண்டிலோட ஹையஸ்ட் ப்ரைஸும் ஓப்பன் ப்ரைஸும் ஒரே லெவலில் தான் இருக்குது, அதாவது சேம் ப்ரைஸாக இருக்குது. டவுன் ட்ரெண்டில் பாருங்கள், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேண்டில்ஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேண்டில்ஸ் அந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருக்கு, அந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஒரு சின்ன இன்ட் மாதிரி தான். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம அனலைஸ் பண்ணும்போது தான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். ஃபார்ம் பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம். எனூத்தானு ட்ரேட் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடராக இருக்க முடியாது. நம்ம கண்டிப்பாக அதில் நிறைய மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இன்னொருத்தங்களை கால்ஸ் தராங்க, அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். நம்ம பார்க்கும்போதும் அவங்க கால்ஸ், அவங்க ஸ்ட்ராட்டஜி, அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ட்ரேட் பண்ணும்போது அது பர்ஃபெக்டாக இருக்கும். அது ஒருத்தர் கையிலேருந்து இன்னொரு கைக்கு மாறி அவங்க ட்ரேட் பண்ணும்போது அது கண்டிப்பாக எந்த அளவுக்கு ரிசல்ட் தரும்னு தெரியாது. அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஐடியாஸ் வரும், ட்ரேடிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதில்லை. ஒவ்வொருத்தவங்களுக்கு அது எப்படி அனலைஸ் பண்ணுறது தெரியாது, எந்த மாதிரி ட்ரிக்ஸ் எந்த மாதிரி ஐடியாஸ் இருக்குன்னு தெரியாது. கொஞ்சம் லைட்டாக எடுத்து கொடுத்தா போதும், அதுக்கப்புறம் அவங்க டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி தான் இது சின்ன ஒரு ஐடியா தான் உங்களுக்கு. இன்னும் இதை பேஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியை இன்னும் நல்ல ஒரு ஒரு பக்கமான ஸ்ட்ராட்டஜியாக கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த சார்ட்டை யூஸ் பண்ணி ரெண்டு டைப் ஆஃப் ட்ரேடிங்கை பார்க்க போகிறோம். ஒன்று வந்து லோ ரிஸ்க் ட்ரேடிங், இன்னொன்று வந்து ஹை ரிஸ்க் ட்ரேடிங். அதாவது ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே லோ ரிஸ்க் லோ ப்ராஃபிட், ஹை ரிஸ்க் ஹை ப்ராஃபிட். இதில் இப்போ நம்ம ரெண்டுத்தையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கவனமாக பாருங்கள், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும். இப்போ நம்ம ட்ரெண்ட் அப் அண்ட் டவுன் ட்ரெண்டு சொல்லிட்டு இருந்தால, இப்போ இந்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுல ஒரு பாயிண்ட்டை நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். அதாவது எப்பப்போ ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதோ அந்த ட்ரெண்டு சேஞ்சுக்கு நடுவில் ஏதாச்சும் ஒரு இண்டிகேஷன் இருக்கும், ஒரு சிம்பல் இருக்கும், அதுதான் நம்மளுடைய ட்ரம்ப் கார்டு. அதை நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா அடுத்தது ட்ரேட் பண்ணிக்க வேண்டியது தான். நீங்கள் சார்ட்டு உத்து பார்த்துருந்தீங்கனாலவே உங்களால் அது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். சப்போஸ் நம்ம இங்கேருந்து பார்த்துட்டு வரலாம். பாருங்கள், இது கண்டினியூஸ் அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கா. அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கும்போது திரும்பி டவுன் ட்ரெண்டில் மாறுது. டவுன் ட்ரெண்டில் மாறும்போது ஒரு கேண்டில்ஸ்டிக் கிரியேட் ஆகுதா. ப்ளஸ் அதே மாதிரி டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கும்போது அப் ட்ரெண்டில் மாறும்போது இங்கே ஒரு கேண்டில்ஸ்டிக் ரெண்டுத்துக்கு நடுவில், ப்ளஸ் அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட். அது வந்து மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி கேண்டில்ஸ்டிக்கில், அதாவது இந்த கேண்டில்ஸ்டிக் என்ன சொல்லலாம், ஸ்பின்னிங் கேண்டில்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை எப்படி ரீட் பண்ணுறது, அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றத ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ்டிக்கெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஆனால் அதில் இருக்கிற எல்லா கேண்டிலுமே இந்த ஐக்கினியாசிக் கேண்டில்ஸ்டிக்கு மேட்ச் ஆகாது. நம்ம ஒன்று ரெண்டு அதுலேருந்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஸ்பின்னிங் டாப், இந்த ஸ்பின்னிங் டாப் கேண்டில் எப்படி கிரியேட் ஆகுதுன்னா இதை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்ற கேண்டில்ஸ்டிக்னும் போது நீங்கள் அந்த கேண்டில்ஸ்டிக்குக்காக போஸ்ட் பண்ண வீடியோவை போய் பாருங்கள். அதில் எல்லா கேண்டில்ஸ்டிக்கு எப்படி கிரியேட் ஆகுது, அதோடய யூசர்ஸ் எப்படின்ட்டு சொல்லியிருப்பேன். அதுவும் ஸ்பின்னிங் கேண்டில், ஸ்பின்னிங் பாருங்க, இதெல்லாம் ஸ்பின்னிங் கேண்டில் தான். ஸ்பின்னிங் கேண்டிலில் வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட்டு அப்பில் மூவ் ஆகுமா இல்லை டவுனில் மூவ் ஆகுமா, அதாவது பையர்ஸுக்கும் செல்லுக்கும் உள்ள ஒரு டக் ஆஃப் வார் மாதிரி தான். அப்பா இல்லை டவுனா, அப்பா டவுனா, இந்த மாதிரியே ஒரு கன்ஃபியூஷனில் மூவ் ஆகிட்டு லாஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிடும். ஐ இருக்கும், ஒரு லோ இருக்கும், நடுவில் ஒரு சின்ன ப்ரைஸ் மூவ்மெண்ட். இதை நம்ம டோஜி கேண்டில்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி கேண்டில் கிரியேட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கிரியேட் ஆகிற கேண்டிலில் டவுன் ட்ரெண்டாக இருந்ததுன்னா ஓகே,
ஒரு வழியாக ப்ரைஸ் வந்து டவுன் ட்ரெண்டு பக்கம் இழுத்துட்டாங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து டவுன் ட்ரெண்டில் தான் போகும். அதே மாதிரி அந்த ஸ்பின்னிங் கேண்டிலுக்கு, இந்த ஸ்பின்னிங் கேண்டிலுக்கு அடுத்தது அப் ட்ரெண்டாக கேண்டில்ஸ் மூவ் ஆகிடுச்சுன்னா ஒரு வழியாக ப்ரைஸ் வந்து அப் ட்ரெண்ட் பக்கமாக இழுத்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ஃபுல்லாக அப் ட்ரெண்டில் தான் மூவ் ஆகிட்ருக்கும். இப்போ நம்ம அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அது மாதிரி இந்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிற இடத்துலலாம் நம்மளோட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பாருங்கள், அப் ட்ரெண்டு இங்கே ஒரு ஸ்பின்னிங் கேண்டில் கிரியேட் ஆகுது, இல்லை அதுக்கப்புறம் அப் ட்ரெண்ட் ஆகுது, திரும்பி டவுன் ட்ரெண்ட் ஆகுது, இங்கே ஸ்பின்னிங் கேண்டில் இல்லை, இங்கே ஒரு ஸ்பின்னிங் கேண்டில் வருது, திரும்பி டவுன் ட்ரெண்டு, இங்கே ஒரு கேண்டில், அதுக்கப்புறம் அப் ட்ரெண்டு. இது வந்து 100% எல்லா இடத்துலையும் கிரியேட் ஆன பிறகு தான் உங்களுக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்னு இல்லை. இது வந்து நம் ஒரு சின்ன இண்டிகேஷன் தான். நீங்கள் இதை இன்னும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன அனலைசிஸ் தான். திரும்பி இங்கே ஒரு ஸ்பின்னிங் கேண்டில், திரும்பி அப் ட்ரெண்ட் ஆகுது பாருங்கள், திரும்பி ஸ்பின்னிங் கேண்டில், டவுன் ட்ரெண்டு, திரும்பி அப் ட்ரெண்டு, இங்கே சைட்வே மார்க்கெட்டில் தான் இருக்குது, அப் ட்ரெண்டு, ஸ்பின்னிங் கேண்டில், அதுக்கப்புறம் டவுன் ட்ரெண்டு, ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டு தான் போயிட்டுருக்கு. ஸ்பின்னிங் கேண்டிலுக்கு அப்புறம் டவுன் ட்ரெண்டு, ஸ்பின்னிங் கேண்டில், அப் ட்ரெண்டு, அப்புறம் ஸ்பின்னிங் கேண்டில், ஸ்பின்னிங் கேண்டில், அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், பாருங்கள் ஸ்பின்னிங் கேண்டிலுக்கு அப்புறம் அப் ட்ரெண்டு. நிச்சயம் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த ஸ்பின்னிங் கேண்டில்ஸ் இருக்குது. ஸ்பின்னிங் கேண்டில்ஸுக்கு அப்புறம் அப் ட்ரெண்ட், ஸ்பின்னிங் கேண்டில்ஸ், டவுன் ட்ரெண்ட், அப் ட்ரெண்டு. ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிற இடத்துல எல்லாத்துலேயும் அந்த ஸ்பின்னிங் கேண்டில் இருக்குது. இதுதான் ஒரு நம்மளோட டர்னிங் பாயிண்ட்னு கூட சொல்லிட்டு, அந்த ஸ்பின்னிங் கேண்டில் எப்போ கிரியேட் ஆகுதோ அதுக்கப்புறம் வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஒரு ரெண்டு கேண்டில்ஸ் கிரியேட் ஆகிடுச்சுன்னா, ஒன்று ஒரு கேண்டில் கிரியேட் ஆனோடனே ட்ரேட் பண்ணாதீங்க, அதுக்கு அடுத்த கேண்டில் கிரியேட் ஆகிட்டு ட்ரேட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஸ்பின்னிங் கேண்டில் கிரியேட் ஆகிருக்கு. இதில் ஒரு நம்ம லைன் ஒன்றா பண்ணலாம். இந்த ஸ்பின்னிங் இதுதான், இது வந்து நம்ம சேஞ்ச் பாயிண்ட், சேஞ்ச் பாயிண்ட், சேஞ்ச் பாயிண்ட். இதுக்கப்புறம் டவுன் ட்ரெண்டாக இருக்குது. ஆனால் இந்த ஒரு கேண்டில்லையே வந்து நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது, இதுக்கு அடுத்தது வந்து ஒரு கேண்டில் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தது உங்களுக்கு கேண்டில் வந்ததுன்னா டவுன் ட்ரெண்ட் ஆகிடுச்சுன்ட்டு செல் ட்ரேட் பண்ணலாம். இல்லைன்னா அதுக்கப்புறம் கிரியேட் ஆகுறது அப் ட்ரெண்டு, அதாவது க்ரீன் கேண்டிலாக இருந்தால் நீங்கள் ஒரு ரெண்டு கேண்டில் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதே மாதிரி தான் நீங்கள் இந்த ஸ்பின்னிங் கேண்டில் வர்றதுன்னு போதெல்லாம் ஒரு ரெண்டு கேண்டில் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இதில் லோ ரிஸ்க்னா என்னன்னு சொன்னேன்னா, இதில் நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரும் இல்லை, கேண்டில் ஸ்டிக்கை பேஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அப்படின்னும்போது க்ரூடாயில் பொறுத்த வரைக்கும் ஒரு 10 point டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 10 point டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சுன்றது ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்த பிறகு ட்ரேட் பண்ணிங்கன்னா, ட்ரேட் பண்ண உடனே 10 point ட்ரேட் டார்கெட் ரீச் ஆகிடுச்சுன்னா உடனே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஆர்டரை க்ளோஸ் பண்ணிட்டு 10 point டார்கெட், அதாவது நீங்கள் ஒரு லாட் ட்ரேட் பண்ணால் கூட 1000 rupees ப்ராஃபிட் கிடைக்கும் க்ரூடாயில் பொறுத்த வரைக்கும். 10 point 1000 rupees க்ரூடாயில். இது வந்து லோ ரிஸ்க். நீங்கள் இதில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1000 rupees கிடைக்கும். இந்த ஐக்கிங் ஆசிட் சார்ட் யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு வேறு எந்த பெரிய லாஸஸ் வராது இதில். இது ஹை ரிஸ்க்னும் போது நீங்கள் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் டார்கெட் நீங்கள் டார்கெட் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க, அது பாட்டுக்கு நீங்கள் மார்க்கெட் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ட்ரெண்டு மூவ் ஆகிற வரைக்கும் மூவ் ஆகட்டும், அடுத்தது ட்ரெண்டு சேஞ்ச் ஆக போகுதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமில் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கோ அதை புக் பண்ணுங்கள். அந்த டைமில் 100 points இருக்கலாம், 10 points இருக்கலாம், 50 points இருக்கலாம், எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கோ அவ்வளோ பாயிண்ட்ஸுக்கு வந்து ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து ஹை ரிஸ்க். இல்லை எப்பவுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி மார்க்கெட் வந்து போகாது. ஒரு 40 point வரைக்கும் போகும், போயிட்டு திரும்பி வந்து திடீர்னு நம்ம ட்ரேட் பண்ண வேல்யூக்கு வந்துடும், இல்லை ஸ்டாப் லாஸ் கூட ஹிட் ஆகிடும். அதனால தான் இது சொல்கிறது நான் ஹை ரிஸ்க். இது 10 points போது லோ ரிஸ்க்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் கண்டிப்பாக 10 point டச் பண்ணும். அந்த டைமில் 10 point டார்கெட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம்.
இது நீங்கள் ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். பேப்பர் ட்ரேடு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் அதுக்கப்புறம் ரியல் ட்ரேட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லான மெத்தடு. நீங்கள் லைவ் ட்ரேட் பண்ணி பாருங்கள். என்னால் முடிஞ்சால் நான் லைவ் ட்ரேட் வீடியோஸ் கூட உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள், நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிசால்வ் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம காப்பர்லேயும் ஒரு அடி பார்க்கலாம். கமோடிட்டியில் இதெல்லாம் வந்து எல்லா ஸ்டாக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம கமோடிட்டியில் ஒரு ரெண்டு மூணு ஸ்டாக் குரூட் ஆயில் பார்த்தோம், காப்பர்லையும் பாருங்கள். அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு. இதுலேயும் அந்த 15 மினிட்ஸ் கேண்டில் தான், டிஸ்பிளே ஐக்கன் ஏசி கேண்டில் தான் வச்சுருக்கேன். இதுலேயும் அதேமாதிரி கிளியரான அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரியுது. அந்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போதெல்லாம் பாருங்கள், ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது ஒரு ஸ்பின்னிங் கேண்டில், அதேமாதிரி ஸ்பின்னிங் கேண்டில், இல்லை ஒரு ஸ்பின்னிங் கேண்டில், ஸ்பின்னிங் கேண்டில், அந்த ஒரு ஒரு ட்ரெண்டு சேஞ்சிங்லேயும் ஸ்பின்னிங் கேண்டில் இருக்குது, ஸ்பின்னிங் கேண்டில் இருக்குது, ஸ்பின்னிங் கேண்டில், ஸ்பின்னிங் கேண்டில். இதுதான் வந்து நம்மளுடைய சேஞ்ச் பாயிண்ட்னு சொல்லலாம். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிசல்ட்டு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். இதில் ரெண்டு ட்ரேடு பிகினர்ஸ் வந்து லோ ரிஸ்க் ப்ரொஃபைல் எடுத்துக்கோங்க. லோ ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி. ப்ராஃபிட் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு லேர்னிங்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே சாட்டிஸ்ஃபைட்னா அப்புறம் ஹை ரிஸ்க் டார்கெட், ஓப்பன் டார்கெட்டை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். லோ ரிஸ்க்கு நீங்கள் எப்பவுமே 10 பாயிண்ட் குரூட் ஆயில். அதே மாதிரி காப்பரில் ட்ரேட் பண்ணும்போது ஒரு பாயிண்ட்டு மினிமம் எவ்வளோ இருக்கோ அதை வந்து டார்கெட்டை வச்சுக்கோங்க. ஒரு பாயிண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். நேச்சுரல் கேஸ்னு அதே மாதிரி 15 மினிட்ஸ் கேண்டில் ஸ்டிக்கு, 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், டிஸ்பிளேல வந்து ஐக்கினியாசி. இதுலேயும் அப் ட்ரெண்ட்ஸு, டவுன் ட்ரெண்ட்ஸ் இருக்குது. ட்ரெண்டு சேஞ்சுக்கு முன்னாடி ஒரு ஸ்பின்னிங் கேண்டில், இங்கேயும் ட்ரெண்டு சேஞ்சுக்கு முன்னாடி ஒரு ஸ்பின்னிங் கேண்டில், ட்ரெண்டு சேஞ்சுக்கு முன்னாடி ஸ்பின்னிங் கேண்டில், இங்கேயும் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்பின்னிங் கேண்டில், எல்லா இடத்துலையும் ஸ்பின்னிங் கேண்டில் இருக்கு பாருங்கள். ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது இது ஸ்பின்னிங் கேண்டில், அதாவது நம்மளுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது. ட்ரெண்டு சேஞ்ச் ஆக போகுதுன்னு ஒரு இண்டிகேஷன் இதில் இருக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஸ்பின்னிங் கேண்டில் வருது, அதுக்கப்புறம் ஃபுல்லாக அப் ஆக போகுது. இது வந்து மேக்ஸிமம் நான் ஸ்டடி பண்ண வரைக்கும் 90% ஆஃப் லொக்கேஷன்ஸில் இந்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பின்னிங் கேண்டில் கண்டிப்பாக கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் ட்ரெண்டே வந்து மூவ் ஆகுது. அதனால் நம்ம ட்ரேட் பண்ணோன்னா நம்மளுக்கு இதில் 90% ஆஃப் அக்யூரேசியான ரிசல்ட்டு கிடைக்கும். நீ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணாமல் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ட்ரை பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தது நம்ம ஈக்விட்டிக்கும் பார்க்கலாம். அடுத்த வீடியோஸில் என்னால் முடிஞ்சவருக்கு ஒரு லைவ் வீடியோவோ இல்லை ஈக்விட்டியில் இந்த ஐக்கினியாசி கேண்டில்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளஸ் இதையும் நம்ம இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணி கன்ஃபார்மாக இந்த இடத்துல அப் ஆகும், டவுன் ஆகும் என்றதையும் நம்ம பார்க்கலாம். அதுவும் இதில் முடியும். இப்போ நீங்கள் இதை ஃபஸ்ட்டு இதை பேசிக்ஸை ட்ரை பண்ணுங்கள். நான் எப்போவுமே வந்து நம்ம ட்ரேட் பண்ணும்போது ஒரு புது ஸ்ட்ராட்டஜி, ஒரு புது டூல்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்ஸ்லேருந்து வரணும்னு சொல்லியிருப்பேன் நான். இதுலேயும் பேசிக் ஸ்ட்ராட்டஜிலேருந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணால் இப்படி வருது, அதுக்கடுத்து இண்டிகேட்டர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் இந்த மாதிரி ரிசல்ட் வரும் என்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டு அதை இன்னும் நம்ம ஃபைன் டியூன் பண்ணி ஒரு பக்காவான ரிசல்ட்டாக பார்க்கலாம். அதனால தான் உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறேன். இதை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்கு இது ஃபைன் டியூன்டாக 100% என்ன சொல்கிறது, 100% ப்ராஃபிட் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம ஃபார்ம் பண்ணலாம். அது உங்களாலையும் தான் முடியும். ஏன்னா உங்களுக்கு இதில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளத்தையும் உங்களுடைய டவுட்ஸையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் சேர்த்து நான் அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு ஃபைன் டியூன் பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு ட்ரேட் பண்ணாலும் ஸ்டாப் லாஸ் ட்ரேடுன்றது கம்பல்சரி. ஒரு ஒரு ட்ரேடுக்கும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இந்த ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நியூஸ் பேஸ் பண்ணி ப்ரைஸ் மூவ்மெண்ட் சடன் ரிவர்ஸ் அடிக்கலாம். இது நம்ம லாஸ்ட் டிசம்பர் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா, டிசம்பர்லாம் ப்ரைஸ் கூட இதோட ப்ரைஸ் ஏகப்பட்ட கண்ணா மின்னான்னு ரிவர்ஸ்லாம் ஆயிருக்கு. அதனால தான் எப்பவுமே நம்ம கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒவ்வொரு ட்ரேட்லையும் ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி.
எப்பவுமே நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நான் சொல்கிற ஸ்டாப் லாஸ் தான் இருக்கும். நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற லோயஸ்ட்டு ஆர் ஹையஸ்ட்டு ப்ரைஸ்லேருந்து ஒரு பஃபர் வேல்யூ வச்சு ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணுங்கள். அதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியில் ஃபாலோ பண்ண டிஃபால்ட்டான ஸ்டாப் லாஸ். அதே மாதிரி நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிற எல்லா வீடியோஸையும் பாருங்கள். ஏன்னா நான் சொல்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியும் அதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவோட லிங்காக இருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை ஃபைன் டியூன் பண்ணியும் நான் அதுக்கான அப்டேட்டட் வெர்ஷனான ஸ்ட்ராட்டஜியும் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதையும் பாருங்கள். எல்லாத்தையும் பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு 100% ஒரு ப்ராஃபிட் கொடுக்குறக்கூட எரர் ஃப்ரீயான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிடைக்கும். ஒரு வீடியோஸ் கூட மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லாருக்கும் நன்றி.